நம்ம டெய்லி யூஸ் பண்ணக்கூடிய மெட்டீரியல்ஸ் எல்லாமே மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸா அப்படின்னு பாத்தீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸும் இருக்கும், நான் மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸும் பிரசென்டா இருக்கும். சரி, அப்படி யூஸ் பண்ணக்கூடிய அந்த மேக்னெட்டிக் மெட்டீரியல்ஸ் எல்லாமே ஒரே கேரக்டரை வச்சிருக்குமா அப்படின்னு கேட்டா அதுவும் கிடையாது. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சின்ன சின்ன கேரக்டர்ல வித்தியாசப்படும். சோ என்னென்ன மாதிரியால வித்தியாசப்படும் அப்படிங்கறதா இன்னைக்கு இந்த வீடியோ நாம பார்க்க போறோம். சோ அதுல ஃபர்ஸ்ட் வரக்கூடிய ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா மேக்னட்டைசிங் ஃபீல்டு. ஓகே, நீங்க டயக்ராம்ல பாத்தீங்க அப்படின்னா ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு தெரியும். சோ மேக்னட்டைசிங் ஃபீல்டுக்கும் மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு ஸ்பெசிமனையோ அல்லது ஒரு சம்திங் ஏதோ ஒரு சப்ஸ்டன்ஸையோ ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட வச்சு அதை நீங்க மேக்னடைஸ் பண்றீங்க அப்படின்னா தட் இஸ் கால்ட் அஸ் அ மேக்னட்டைசிங் ஃபீல்டு. ஓகே, a magnetic field which is used to magnetize, okay, which is used to magnetize a substance or a specimen, a substance or specimen or a sample edho one. Okay, adukku neenga enna per kuduthukittaala seri, but ஏதோ ஒரு சம்திங் ஒரு அயனையோ இல்ல ஒரு நிக்கலையோ நீங்க என்ன பண்றீங்க ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்ட்ல பிளேஸ் பண்ணி அப்போ அது உங்களுக்கு மேக்னட்டா சேஞ்ச் ஆகுது அப்படின்னா அந்த இன்ஜெக்ட் ஆகக்கூடிய அந்த ஃபீல்ட என்ன சொல்லுவோம், மேக்னட்டைசிங் ஃபீல்டு அப்படின்போம். அண்ட் இதோட யூனிட் பாத்தீங்க அப்படின்னா இட் இஸ் ரெப்ரசன்ட் அஸ் ஆம்பையர் மீட்டர் இன்வர்ஸ். ஓகே, அது யூனிட் என்னது, ஆம்பையர் மீட்டர் இன்வர்ஸ். சோ நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது என்ன அப்படின்னா மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி, செகண்ட் ப்ராப்பர்ட்டி மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி. ஓகே, இதுல பாத்தீங்கன்னா இந்த எபிலிட்டி அப்படிங்கிற வேர்டை வந்து கொஞ்சம் தனியா எழுதி காமிச்சிருப்பேன். ஓகே, எதுக்காக எபிலிட்டி தனியா காமிச்சிருக்கேன் அப்படின்னா மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் த எபிலிட்டி ஆஃப் அ மெட்டீரியல் டு அலோ த மேக்னெட்டிக் லைன்ஸ் த்ரூ இட். ஓகே, ஒரு மெட்டீரியல் இருக்குது. ஓகே, லிசன், இந்த மாதிரி ஒரு மெட்டீரியல் இருக்கு வச்சுக்கோங்களேன், சம்திங் ஒரு மெட்டீரியல் இருக்குது, இங்க என்ன பண்ணது ஏகப்பட்ட மேக்னெட்டிக் லைன்ஸ் ஆஃப் ஃபோர்ஸ் என்ன பண்ணது, இது பாஸ் ஆகுது. ஓகே, எந்த அளவுக்கு வெளியே தள்ளுது அந்த மேக்னெட்டிக் உள்ள போயிட்டு வெளியே வர்றதுக்கு எந்த அளவுக்கு அலோ பண்ணுது. நீங்க டயக்ராம் பாத்தீங்க அப்படின்னா வேரியேஷன் தெரியும், உள்ள அதுக்கு மேல மோதிர லைன்ஸ் வந்து கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும், பட் வெளியே வர்றது கம்மியான மேக்னெட்டிக் லைன்ஸ் தான் வரும். ஓகே, சோ இது எதை காட்டுது அப்படின்னா அந்த மேக்னெட்டிக் மெட்டீரியல் அல்லது அந்த மெட்டீரியலுடைய எபிலிட்டி எந்த அளவுக்கு மேக்னெட்டிக் லைன்ஸ் தனக்குள்ள ஏத்துக்கிடுது, அலோவ் பண்ணது தான் வழியா ஊடுருவி வெளியே போறதுக்கு எந்த அளவுக்கு ஏத்துக்கிடுது அப்படிங்கிறது தான். சோ மேக்னெட்டிக் பெர்மிபிலிட்டியோட இன்னொரு டைப் ஆஃப் வேர்டு என்னன்னு கேட்டீங்கன்னா இது ஆல்சோ கால்ட் அஸ் டிகிரி ஆஃப் பெனிட்ரேஷன். ஓகே, டிகிரி ஆஃப் பெனிட்ரேஷன், எந்த அளவுக்கு உள்ள ஊடுருவ வச்சுக்கிட்டது, பெனிட்ரேஷன் ஊடுருவி செல்லுதல் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சோ மேக்னெட்டிக் பெர்மியபிலிட்டி கூட இன்னொரு பெர்மியபிலிட்டியும் கொடுத்திருப்பாங்க, தட் இஸ் கால்ட் அஸ் தி ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. ஓகே, அதுக்கு பேர் என்னன்னா ஆல்சோ கால்ட் அஸ் ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி. So relative permeability first formula apdi paathiralam is defined as the mu r is equal to mu divided by mu naught. Okay, mu r is equal to mu divided by mu naught. Mu r na endadhu adhu dhaan relative permeability. Okay, appo indha formula vachi neenga enna pannala definition eludalam eppadina the relative permeability of a material is defined as the ratio of the they divide potturukanga paathinga டிவைட் போட்டாங்கன்னா அது பிசிக்கல் டேர்ம்ல ரேஷியோ வந்து கன்சிடர் பண்ணும். ஓகே, இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ ஆஃப் த எதுக்கும் எதுக்குள்ள ரேஷியோ, ரேஷியோ ஆஃப் த அப்சல்யூட் பெர்மியபிலிட்டி ஆஃப் அ மீடியம். இதான் மீடியம். ஓகே, இந்த மீடியமுடைய அப்சல்யூட் பெர்மியபிலிட்டிக்கும் பெர்மியபிலிட்டி இன் ஃப்ரீ ஸ்பேஸ். ஓகே, பெர்மியபிலிட்டி இந்த மியூ நாட் அப்படிங்கிறது பெர்மியபிலிட்டி இன் ஃப்ரீ ஸ்பேஸ், இந்த ரெண்டுக்கும் இருக்கக்கூடிய ரேஷியோவை தான் நாம என்ன கன்சிடர் பண்றோம், ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி அப்படின்னு கன்சிடர் பண்றோம். அண்ட் ஆல்சோ ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி அண்ட் பெர்மியபிலிட்டியோட முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இட் இஸ் அ டைமென்ஷன் லெஸ் குவான்டிட்டி, அதுக்கு டைமென்ஷனே கிடையாது. ஓகே, அண்ட் டைமென்ஷன் இல்லாத காரணத்தினால இதுக்கு யூனிட்ஸும் கிடையாது. சோ நெக்ஸ்ட் நாம பார்க்க போறது இன்டென்சிட்டி ஆஃப் மேக்னட்டிசம்.
ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியல் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா அந்த மேக்னெட்டிக் பவரை தான் கிட்ட வச்சிருக்கு அப்படிங்கறத பத்தி சொல்றதுதான் இந்த இன்டென்சிட்டி. ஓகே, சோ இன்டென்சிட்டில பாத்தீங்கன்னா அதோட ஃபார்முலா ஃபர்ஸ்ட் பார்த்தலாம். இஸ் டிஃபைன்ட் அஸ் த மேக்னெட்டிக் மூமெண்ட் பெர் யூனிட் வால்யூம். சோ மேக்னெட்டிக் மூமெண்ட்னா வெறுமனையான மூமெண்ட் கிடையாது, மேக்னெட்டிக் டைபோல் மூமெண்ட். ஓகே, சோ எதுக்காக டைபோல் அப்படின்னு சொல்றேன்னா, ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியல அந்த ஃபீல்ட்ல வச்ச உடனே என்ன ஆகும்னா, அதுல இருக்கக்கூடிய அட்டாமிக் டைபோல்ஸ் எல்லாமே எனக்கு பார்சியலாவோ அல்லது ஃபுல்லாவோ எனக்கு செப்பரேட் ஆக ஆரம்பிச்சிடும். சோ டைபோல் மூமெண்ட்டை பொறுத்தும் ஒரு மெட்டீரியலுடைய அந்த இன்டென்சிட்டி அப்படிங்கிறது வேரி ஆகும் அப்படிங்கறது ரெப்ரசென்ட் பண்ணுவாங்க. ஓகே, இன்னும் இன்டெப்தா போகணும் அப்படின்னா, டைபோல் மூமெண்ட்க்கு ஒரு ஃபார்முலா வச்சிருப்போம். என்ன ஃபார்முலா? இட் இஸ் கால்ட் அஸ் 2QL அப்படி வச்சிருப்போம். அப்படிதானே 2QL. அண்ட் வால்யூம் பாத்தீங்கன்னா, வால்யூமோட ஜெனரல் ஃபார்முலா இது எழுதணும் பாருங்க, ஏரியா இன்டு டிஸ்டன்ஸ். ஓகே, ஏரியா இன்டு டிஸ்டன்ஸ் நமக்கு என்னது? வால்யூம். ஓகே, சோ இந்த இடத்துல டிஸ்டன்ஸ் அப்படிங்கிறது ஆக்சுவலா என்னது? மேக்னெட்டோட லென்த் தான் டிஸ்டன்ஸ் மெஷர் பண்ணிருப்பாங்க. இட் ஷுட் பி ரெஃபர்ட் அஸ் 2L. ஓகே, அண்ட் ஏரியா அப்படிங்கறத ஏ அப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவோம். ஓகே, கியூ அப்படிங்கிறது எனக்கு மேக்னெட்டிக் போல் ஸ்ட்ரென்த் அப்படினால QM அப்படி வச்சிருக்கேன். So listen, 2 and 2 cancel ஆகும், L and L cancel ஆகும். So finally கிடைக்கிற answer QM divided by A. Okay, அப்ப listen, intensity of magnetism அப்படிங்கிற அந்த formula இருந்து derive பண்ண equation என்னது? QM divided by A. So இத வச்சு இன்னொரு புதுசா definition உருவாக்கிட்டாங்க. Is different. So இத வச்சு இன்னொரு புதுசா definition உருவாக்கிட்டாங்க. அது என்ன அப்படின்னா, the intensity of the magnetism is defined as the ரேஷியோ ஆஃப் த, ஓகே, ரேஷியோ ஆஃப் த போல் ஸ்ட்ரென்த். ஓகே, எதுக்கு எதுக்குள்ள ரேஷியோ? போல் ஸ்ட்ரென்த் பெர் யூனிட் ஏரியா. புரிஞ்சுதா? போல் ஸ்ட்ரென்த் அந்த குறிப்பிட்ட ஏரியாக்குள்ள அல்லது ஒரு குறிப்பிட்ட யூனிட் ஏரியாக்குள்ள எந்த அளவுக்கு அதோட போல் ஸ்ட்ரென்த் இருக்குதோ அதை வச்சுதான் ஒரு மேக்னெட்டிக் மெட்டீரியலுடைய இன்டென்சிட்டி அப்படிங்கிறது இருக்கும் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஆர் டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்டு. சோ இந்த இடத்துல டோட்டல் அப்படின்னு வந்திருக்கனால ஏதோ ரெண்டு ஆட் ஆக போகுது, அட்லீஸ்ட் ரெண்டாவது ஆட் ஆகும் அப்படின்னு ஒரு தாட் இருக்கும். அப்படிதான் கண்டிப்பா அதே தான். சோ டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படின்னா இஸ் டிஃபைன்ட் அஸ் த, ஓகே, த மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஆர் டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் த சம் ஆஃப் த, ஓகே, இஸ் டிஃபைன்ட் அஸ் த சம் ஆஃப் த. எதோட சம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ் இன் வேக்கம். ஓகே, வேக்கம்ல கிரியேட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் பி நாட் அப்படின்னு போட்டோம்னா நீங்க வேக்கம் அப்படின்னு எடுத்துக்கலாம். வேக்கம்ல கிரியேட் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட் அது கூட எது ஆட் ஆகும்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் ப்ரொடியூஸ்ட் பை அ சப்ஸ்டன்ஸ் ஆர் அ மேக்னடைசிங் சப்ஸ்டன்ஸ். ஓகே, எந்த ஒரு பொருள் மேக்னடைஸ் பண்ண போதோ அந்த பொருள் கிரியேட் பண்ணக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்ட். இந்த ரெண்டும் சேர்ந்துதான் எனக்கு என்ன கிரியேட் பண்ணது? ஒரு டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட கிரியேட் பண்ணுது. சோ இன் டெப்தா இத பி நாட்டோட வேல்யூ என்ன பாத்தீங்கன்னா, பை யூஸ் ஆஃப் பெர்மியபிலிட்டியும் சேர்த்து எழுதிட்டோம் அப்படினா மியூ நாட் h. ஓகே, மியூ நாட் h பிளஸ் இதோட வேல்யூ மியூ நாட் m. அப்ப ரெண்டுத்திலயுமே எனக்கு மியூ நாட் அப்படிங்கிறது காமனா இருக்கு. சோ மியூ நாட் ஆஃப் h பிளஸ் m. ஓகே, இது எனக்கு என்னது? த வேல்யூ ஃபார் தி டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட், ஒரு பொருளுடைய டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட். சோ டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது ஒரு பொருளுடைய மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கிறது எதை பொறுத்து அமையும் அப்படி கேட்டீங்கன்னா, வேக்கம்ல இருக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டும் மேக்னடைசிங் மெட்டீரியல் கொடுக்கிற மேக்னெட்டிக் ஃபீல்டும் ரெண்டும் சேர்ந்து தான் என்ன பண்ணணும், ஒரு ஆப்ஜெக்ட்ல டோட்டல் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அப்படிங்கறத கிரியேட் பண்ணும். சோ அஞ்சாவதா நம்ம பார்க்க போறது என்ன அப்படின்னா, மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி. மேக்னெட்டிக் சசப்ட் மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டியுடைய ஃபார்முலா என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஃபார்முலா எழுதுவோம் ψm = magnitude of m divided by magnitude of h. சோ இந்த இடத்துல m அப்படிங்கிறது எதை ரெப்ரசென்ட் பண்ணும் அப்படின்னா இன்டென்சிட்டி ஆஃப் த மேக்னெட்டிசம். ஓகே, இன்டென்சிட்டி ஆஃப் த மேக்னெட்டிசம் அண்ட் h அப்படிங்கிறது மேக்னடைசிங் ஃபீல்ட். ஓகே, மேக்னடைசிங் ஃபீல்ட். சோ இத வச்சு டெஃபினேஷன் எழுதணும் அப்படினா, ஓகே, இந்த மேக்னெட்டிக் சசப்டபிலிட்டி இஸ் டிஃபைன்ட் அஸ் த ரேஷியோ ஆஃப் த இன்டென்சிட்டி ஆஃப் த மேக்னெட்டிசம்
induced in a material or material ku na endha alavukku enoda magnetic field la kudukken andha alavum to the total magnetic field alladhu induced magnetic field adu irukkudiya the magnetic field okay idhu dhaan enna appadina magnetic susceptibility oda definition so indha edathila magnetic susceptibility abingiradhu edhukku use aagudhu appdi kettingana it is used to measure okay it is used to measure how strong the material is magnetized okay how strong the material gets magnetized okay endha alavukku or soft iron core or magnetic field place pandra appadina endha alavukku adula magnetic power thanakulla vaangi vechikittu or proper magnet ah maarudhu appingiradha measure pannakoodiyadhu da indha magnetic susceptibility in other words idu eppadi solluvaanga appadina or saadharana material magnetic field ku எந்த அளவுக்கு ரெஸ்பான்ட் பண்ணுது the ability of the material which react to the external magnetic field வெளியே இருக்கக்கூடிய magnetic fieldக்கு எந்த அளவுக்கு அந்த மெட்டீரியலுடைய ரெஸ்பான்ட் இருக்கு அப்படிங்கறது பத்தினது தான் magnetic susceptibility சோ இந்த அஞ்சு விஷயங்கள் தான் இன்னைக்கு பார்த்த இந்த அஞ்சு ப்ராப்பர்ட்டீஸ் தான் ஒரு பொருளுக்கும் இன்னொரு பொருளுக்கும் இருக்கக்கூடிய அந்த magnetic ப்ராப்பர்ட்டீஸ்ல differ ஆகக்கூடியது okay so that's it for today students I hope இந்த அஞ்சு ப்ராப்பர்ட்டீஸ் ரொம்ப ஈஸியா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் ரொம்ப சிம்பிளான ப்ராப்பர்ட்டீஸ் தான் சோ இஃப் யூ லைக் தி வீடியோ ப்ளீஸ் புட் மீ எ லைக் இஃப் யூ வாண்ட் டெய்லி வீடியோஸ் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல் அண்ட் டெய்லி வீடியோஸ் ஆர் கமிங் ஃபார் யூ see you guys on the next video thank you students